வர வர தமிழ் சினிமாவில் பேய் படங்கள் அட இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம மக்களுக்கு பேய் படங்கள் மேலே இருக்கிற மவுஸோ இல்லை பேய் படங்கள் மேலே இருக்கிற ஆசையோ கொஞ்சம் கூட குறையிற மாதிரி இல்லை. ஓகே, பேய் பட லிஸ்டில் அடுத்து என்ன இருக்குன்னு தானே கேட்குறீங்க. நம்ம செல்வராகவனோட இயக்கத்தில் எஸ்ஜே சூர்யா, நந்திதா தாஸ் ரெஜினா இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் நெஞ்சம் மறப்பதில்லை. ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நந்திதாவும் எஸ்ஜே சூர்யாவும் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, பின்னாடி நம்ம ரெஜினா அவங்களோட குழந்தைய வச்சுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெஜினா அந்த குழந்தைய பார்த்துக்க வந்திருக்க வேலைக்காரி மாதிரியும், நம்ம எஸ்ஜே சூர்யாவும் நந்திதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியும் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு பேச்சு வேற அடிபட்டுச்சு, ரெஜினா தான் படத்துடைய பேய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்குது, நம்ம நந்திதா படத்துல வில்லி அப்படின்னு. கதைப்படி நந்திதா ஒருவேளை வில்லியா மாறி நம்ம ரெஜினாவை சாகடிச்சு அது மூலமா ரெஜினா பேயா மாறி எல்லாரையும் பழி வாங்குற மாதிரி கதை வருதோ என்னவோ. எது எப்படியோ எங்களுக்கு ஒரு நல்ல பேய் படம் கிடைச்சா போதும். அட என்னங்க நீங்க, தமிழ் படத்துல நல்ல பேய் படம் கிடைச்சா போதுமா, நல்ல கதாநாயகிகள்லாம் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு ரசிகர்கள் ஏங்கிறது தெரியுது. புதுசு புதுசா நிறைய ஹீரோயின்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகறாங்க. அதுவும் முதல் படத்திலேயே பெரிய பெரிய ஆக்டர்ங்க கூட தான் நடிக்கிறாங்க. கௌதம் என்னை நோக்கி பாயும் தோட்டா அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்துல ஜிகிடி தோஸ்தான தனுஷ் அண்ட் நம்ம சிம்புவை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ரெண்டு திரைப்படங்கள்லயும் நியூ ஃபேஸ் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. சிம்புக்கு ஜோடியா மஞ்சுமா மோகனும், நம்ம தனுஷ்க்கு ஜோடியா மேகா ஆகாஷ் அப்படிங்கிற பொண்ணும் நடிச்சிட்டு இருக்கு. இந்த மேகா ஆகாஷ் யாரு அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே ஜெயராமோடைய மகனான காளிதாஸ் தமிழ்ல ஒரு பக்க கதை அப்படிங்கிற படத்துல அறிமுகமானாரு. நம்ம காளிதாஸ்க்கு ஜோடியா அறிமுகமான மேகா ஆகாஷ் அடுத்தடுத்து படங்கள் குவியலா குவிய தொடங்கிடுச்சு. அதுல ஒண்ணுதான் இவங்களுக்கு வசமா கிடைச்ச திரைப்படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த திரைப்படத்துல தனுஷ்க்கு ஜோடியா, ஐயோ என்னால நம்பவே முடியல, உடனே போட்டோ எடுத்து எல்லாத்துலயும் போட்டுறணும் அப்படின்னு போட்ட அவங்களுக்கு நிறைய படங்கள் அடுத்தடுத்து கமிட் ஆயிட்டே இருக்கா. ஆனாலும் என்ன கேட்காம வேற எந்த படத்திலயும் கமிட் ஆக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டிஷனை நம்ம கௌதம் போட்டுட்டாரு மேகாக்கு. கவலையை விடுங்க மேகா, தனுஷ் கூட சேர்த்து போட்டோ எடுத்து போட்டதுக்கே இவ்வளவு படம் சான்ஸ் கிடைக்குதுன்னா, படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் தமிழ்ல நம்பர் ஒன் ஹீரோயின். என்னால் நம்ப முடியாது, இது வந்து நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்ட்டு நான் கையை தட்டிட்டேன். அப்படி தட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் சைலண்டாக இருக்கா நான் கம்முன்னுட்டேன். ஓ இது வந்து லைவ்டா அப்படின்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் தூரம் வந்து நின்று லைட்டாக அழுதுட்டேன்.